தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் சுமையாக இருந்த நுகத்தை உடைத்தெறிந்தீர் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை தருகிறார் இறை வாக்கினர் எசாயா. காரிருள் ஒளி பெற்றது கதிரவனால், மன இருள் மகிழ் பெற்றது மனுமகனால், துன்பங்களுக்கு துணிவில்லை தூயவரின் மக்களை நோக்க. எனவே இறைவன் வழங்கும் அக்களிப்பை அணிந்து நாம் அகமகிழ்வோம், ஆனந்தம் கொள்வோம். தொடக்கத்திலிருந்தே நம்மை அன்பு செய்த இறைவன் என்றும் அந்த அன்பில் நிலைத்திருக்கும் பொருட்டு தன் அன்பின் உச்சக்கட்டமாக தம்முடைய மீட்பின் திட்டத்தின்படி வாக்கும் அனுவருவானார். அதற்காக அன்னை மரியாளை சிறப்பாக ஒரு கருவியாக தேர்ந்து கொண்டார். அன்னை மரியாளும் இறைவனின் திருவுளப்படி நடந்து கொண்டார். அந்த அன்னை மரியாளை நமக்கு தாயாகவும் விண்ணுலக மண்ணுலக அரசியாகவும் முடிசூட்டினார். இன்று அந்த அன்னையின் திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் நாம் அந்த அன்னையின் அணிகலன்களான பிறரன்பு, பணிவு, தாழ்ச்சி ஆகிய நற்பண்புகளை பெற்று வாழ வரவேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். அன்மீக சகோதர சகோதரிகளே, திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பாவங்களை போ
ஜெபிப்போமாக. இறைவா, உம்முடைய திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசிலும் பிள்ளைகளுக்கு உரிய ஆட்சியை அடைய அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவினை கேத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். மக்களுக்கு சுமையாக இருக்கும் நுகத்தை உடைத்தெறியவும் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறியவும் தாவீதின் வழிமரபிலிருந்து மீட்பர் பிறப்பார். அவரது ஆட்சி வலிமை மிகுந்தது, ஆற்றல் நிறைந்தது என்று வரவிருக்கும் அமைதியின் அரசரை பற்றி எசாயா இறைவாக்கினர் கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 2-4 வரை மற்றும் 6-7 வரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, இந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகின்றார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும். அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ் திசை முதல் மேல் திசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது ஆட்சி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகரியார். அவர் போல் வானளாவிய உயரத்தில் வீட்டிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வயவத்தையும் புரிந்து பார்க்கின்றார். பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. லீலூயா, லீலூயா, லீலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 திருவசனங்கள் 26 முதல் 38 முடிய. ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றேன் என்றார். வானதூதர் அவரிடம், தூயாவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறை மகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்நிலையில் இருந்த ஒருவர் உயர்ந்த நிலை அடைந்ததற்கு ஆண்டவரின் அடிமை என்றும், தாழ்நிலையில் நின்றதம் அடிமையை கண்ணோக்கினார் என்றும் பாடிய அன்னிமரியாளை இன்று மண்ணுலக விண்ணுலக ராக்கினியாக அரசியாக முடிசூட்டப்பட்டதற்கு நாம் திருவிழா கொண்டாடுகின்றோம். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே என்று நம்பிக்கையோடு பாடிய அன்னிமரியாளை கடவுள்தாமே அரசியாகவும் மாற்றம் பெறச் செய்தார் என்பதற்கு இந்த நாளிலே திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அழகாக பாடுகின்றோமே, வான்லோக ராணி, வையக ராணி, மண்மீதியிலே புனித ராணி என்று நம் தாய் மரியாள் அன்னை மரியாளுக்கு நாம் பாட்டு பாடுகின்றோம், பண் இசைக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, அத்தோடு நின்றுவிடாமல் அந்த அன்னைக்கு மிக அருமையான புகழ் நிறைய உண்டு. சம்மனுசுக்களின் ராக்கினியே, பிதா பிதாக்களின் ராக்கினியே, துதியர்களின் ராக்கினியே, மறைசாட்சியரின் ராக்கினியே, அனைத்து புனிதர்களின் ராக்கினியே, அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, சமணசுகளின் ராக்கினியே, கன்னியர்களின் ராக்கினியே, திருச்சபையின் ராக்கினியே என்றெல்லாம் பலவிதமான அடைமொழிகளால் நம் தாய் மரியாளை புகழ்ந்து நாம் பிரார்த்தனையில் பாடுகின்றோமே, அதற்கு இன்று திருவிழா எடுக்கின்றோம். அன்னைமரியாள் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானிப்போகமாக என்று மகிமை நிறை பேருண்மையில் நாம் தியானிக்கின்றோமே, ஜபமாலை ஜபிக்கின்ற வேளையிலே அந்த மறை உண்மைக்கு இன்று நாம் விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த விழா எத்தனை ஆண்டுகள் பழமையானதென்றால், பன்னெடுங்காலம் பழமையானதென்றால்,
அது மிகையாகாது. ஆனால் இந்த திருவிழா இந்த நாளில் ஆகஸ்ட் மாதம் 22 நாள் மாற்றப்பட்டது. பாப்பரசர் 12 பத்திநாதருடைய காலத்தில் 1954 ஆண்டில்தான், அதற்கு முன்பாக மே மாதத்தில்தான் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டது. ஆனால் பாப்பரசர் 12 பத்தியாருடைய காலத்திலிருந்து இந்த திருவிழாவானது ஆகஸ்ட் மாதம் 22 தேதி கொண்டாடப்படுகின்றது. சற்று யோசித்து பாருங்கள், ஒரு வாரம் முன்புதான் அன்னைமரியாள் விண்ணேற்பு அடைந்ததை, அன்னைமரியாளின் விண்ணேற்பு திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்தோம். அந்த திருவிழா முடிந்து 8 நாட்களுக்குள் அந்த அன்னைமரியாள் விண்ணுலகில் அரசியாக வீற்றிருக்கின்றார்கள் என்பதனை விசுவாச சத்தியமாக நாம் நம்பி ஏற்று அந்த அன்னைக்கு பெருமையும் ஆண்டவருக்கு மகிமையும் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த உயர்ந்த மகிமையை அடைந்திருக்கின்ற அன்னையை போற்றுகின்ற புகழுகின்ற பெருமையோடு பேசுகின்ற இந்த நாளில் விவிலியத்தில் எத்தனை சாதாரண பெண்கள் உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விவிலியத்தில் அரசராகமம் முதல் புத்தகத்தில் நாம் வாசிக்கின்றோம். பத்சேபா, பத்சேபா யார் என்று நமக்கு தெரியும். மன்னன் தாவீது தன்னுடைய படையிலிருந்த உரியாவை மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டிருந்தான். அந்த பத்சேபாவுக்கு பிறந்ததுதான் சாலமோன். அந்த சாலமோன் அரசர், அவரை பற்றிய பகுதியை வாசிக்கின்றேன். 1 அரசர்கள் 2 அதிகாரம் வசனம் 19. பத்சேபா அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார். அப்போது அரசர் எழுந்து அவரை எதிர்கொண்டு வந்து வணங்கிய பின், அரசர் தன் தாய் பத்சேபாவை எழுந்து வணங்கிய பின் தம் அரியணையில் அமர்ந்து கொண்டார். அரசரின் தாய்க்கு அவரது வலப்புறத்தில் ஒரு இருக்கை போடப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. அரசருக்கு அருகாமையில் ஒரு இருக்கை என்றால் அரசருக்கு இணையான ஒரு இடத்தை அந்த பெண்மணியும் பத்சேபாவும் பெறுகின்றார்கள். அரசியாக அவர்கள் மாற்றம் பெறுகின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அதே போலவே எஸ்தர் ஆகமத்திலும் நம்மால் வாசிக்க முடியும். எஸ்தர் ஆகமும் 2 அதிகாரம் வசனம் 17. பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாக விரும்பினார். இந்த எஸ்தர் யார்? எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண். எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பெண் அரசவையில் இடம் பெறுவதை பாருங்கள். பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாக விரும்பினார். கன்னி பெண்கள் அனைவருள்ளும் அவரே மன்னரின் கண்களில் மிகுதியான தயவு பெற்றார். எனவே அவரது தலைமீது அரசியின் மகுடம் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவரை அரசராக்கினார் என்று எஸ்தராகமும் 2 அதிகாரம் வசனம் 17 கூறுகின்றது. அதே எஸ்தராகம் புத்தகத்தில் 5 அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 6 வசனத்தில், விருந்தில் திராட்சை மது அருந்துகையில் மன்னர் எஸ்தரை நோக்கி, உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும். யார் சொல்கின்றார்? மன்னர் சொல்கின்றார். யாரை பார்த்து? எடுத்து வளர்க்கப்பட்ட அந்த எஸ்தர் பெண்ணை பார்த்து அரசியாக மாற்றம் பெற்ற பிறகு சொல்கின்றார், உன் வேண்டுகோள் எதுவோ அது உனக்கு கொடுக்கப்படும், அது அரசின் பாதியே ஆனாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். இயேசுவில் பிரியமானவர்களை, விவிலியத்தில் வாசிக்கின்றோம் இப்படி பெண்கள் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தப்படுகின்றார்கள். ஆனால் இவர்களில் எவரும் அன்னை மரியாளுக்கு இணையாக வர முடியாது. இவர்களின் ஆளுமைக்கும், இந்த பெண்களின் அரசியாக மாற்றம் பெற்ற பிறகு இந்த பெண்களின் ஆளுமைக்கும் அரசுக்கும் அல்லது அந்த அரசிக்கும் ஒரு அளவு உண்டு, எல்லை உண்டு. ஆனால் அன்னைமரியாளின் ஆளுமைக்கும் அரசாட்சிக்கும் எல்லையே கிடையாது. எனவேதான் வான்லோக ராணி, வையக ராணி என்று நம் தாய்மொழியாளை நாம் புகழ்ந்து பாடுகின்றோம். அவரை எந்த அளவுக்கு திருச்சபை உயர்த்தி இருக்கிறது என்றால், அன்னைமரியாள் மீட்பின் திட்டத்தில் கடவுளோடும், மீட்பு பணியில் தந்தை மகன் தன்னுடைய மகன் ஆண்டவர் இயேசுவோடும் இணைந்து பணியாற்றியதனால் அந்த அன்னைமரியாளை இணை மீட்பராக, ஆங்கிலத்தில் மீடியாட்ரிக்ஸ் என்று சொல்வார்கள் அல்லது கோரடன்ட்ரிக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு உயர்ந்த நிலையை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம்முடைய விசுவாச சத்தியம் நமக்கு சொல்கின்றது. இவ்வாறு அன்னை மரியாள் இந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு சாதாரணமாக இருந்த ஒரு பணிப்பெண் அல்லது சாதாரணமாக இருந்த ஒரு பெண் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலை அடைவதற்கு காரணம் என்ன? அவர்களது பிறப்பா? நிச்சயமாக கிடையாது. ஆனால் கடவுளின் அருள் அந்த அன்னைமரியாளை அடைந்ததனால்
இந்த உயர்ந்த நிலைக்கு அன்னை மரியாள் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? தமிழில் அழகான ஒரு பழமொழி உண்டு, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்று பழமொழி அழகாக சொல்வார்கள். அன்னை மரியாள் என்ற நாரானது ஆண்டவர் இறைவன் அந்த பூவோடு இணைந்ததினால் அந்த மகிமையை பெற்றார் என்றால் அதுவும் மிகையாகாது. அதுதான் அன்னை மரியாளுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் ஆண்டவரோடு இருந்தார்கள், ஆண்டவரும் அவருடைய வல்லமையும் அன்னை மரியாளோடு இருந்தது. இதைத்தான் நாம் வாசிக்கின்றோம் விவிலியத்தில், அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்று கபிரியேல் அதிதூதர் அன்னை மரியாளை வாழ்த்தினார்களே. அன்னை மரியாளோடு இறைவனின் அருள் இருந்தது என்பதனை அது வெளிப்படுத்துகின்றது. அதே அன்னை மரியாள் தன்னுடைய கலந்துரையாடலில் சொல்வார்கள், இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று. ஆக ஆண்டவருடைய அருளும் அன்னை மரியாளோடு இருந்தது, அன்னை மரியாளும் ஆண்டவரோடு இருந்தார்கள். இதனால்தான் அன்னை மரியாளுக்கு அந்த மகிமை பெருமை கிடைத்தது என்று சொல்லலாம். இந்த அன்னை மரியாள் எந்த அளவுக்கு ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு தான் அன்னை மரியாளை கடவுள் மகிமைப்படுத்துகின்றார். இந்த நாளில் நாம் எடுத்து செல்ல வேண்டிய பாடம் என்ன, அன்னை மரியாளிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு என்ன என்றால், முதலாவது நாம் சிந்திக்க வேண்டியது, அன்னை இன்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி. அன்னை இன்றி ஏது வெற்றி, அன்னை இருக்க ஏது தோல்வி. இயேசுவில் பிரியமானவர்களே, இரண்டாவது, அந்த அன்னையின் மீது நாம் கொண்டுள்ள பக்தியானது நமக்கு சக்தியாக மாற வேண்டும். அன்னை மீது நாம் கொண்டிருந்த பக்தியானது நமக்கு சக்தியாக மாற வேண்டும். இன்று அகில உலகம் முழுவதும் ஒரு வார்த்தை அதிகமாகவே பேசப்படுகின்றது. என்ன வார்த்தை? கொரோனா. கொரோனா என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? க்ரௌன். அந்த கொரோனா தொற்று நோய் அந்த க்ரௌன் மாதிரி ஒரு மகுடம் மாதிரி இருக்கிறது போல என்ன, அதனால் அதுக்கு பேர் கொரோனா என்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்னை மரியாளும் மணி மகுடத்தை தரித்திருந்தார்கள். என்ன மகுடம்? கொரோனாவை அல்ல, மாறாக அன்னை மரியாளை ஆண்டவர் அணி செய்கின்றார். அன்னை மரியாளை ஆண்டவர் இறைவன் அணி செய்கின்றார். ஏனென்றால் இறை திட்டத்தில் முழுமையாக கடைசி வரை அந்த அன்னை மரியாள் பங்கெடுத்ததனால், எனவே அந்த அன்னை மரியாள் மீது கொண்டிருந்த பக்தியை நாம் நம்முடைய புத்தியாக மாற்ற வேண்டும். இன்று அகில உலகம் முழுவதும் எல்லா மக்களும் சொல்வார்கள், நம்மளை ஜாதி ஒன்றா இணைக்குதோ இல்லையோ, நம்மளை மதம் ஒன்றா இணைக்குதோ இல்லையோ, நம்முடைய பொருளாதார நிலைமை நம்ம ஒன்றா இணைக்குது இல்லையோ, ஒன்றே ஒன்று நம்ம எல்லாத்தையும் ஒன்று போல பார்க்குது அப்படின்ட்டு. எது அது? கொரோனா. கொரோனா. கொரோனாவுக்கு அரசனும் கிடையாது, ஆண்டியும் கிடையாது. கொரோனாவுக்கு ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. கொரோனாவுக்கு ஏழையும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது. கொரோனாவுக்கு உயர்ந்தவன் கிடையாது, ஆக தாழ்ந்தவன் கீழ்ச்சாதியும் கிடையாது. கொரோனாவுக்கு எல்லாமே எல்லாருமே ஒன்று தான். ஒரு பெண்ணை தாய் என்று கும்பிடுகின்ற நாம், ஒரு பெண்ணை தாய் என்று போற்றுகின்ற நாம், அந்த தாயை போல பிள்ளைகளாக, ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக நம்முடைய எல்லா விதங்களிலும் வாழ வேண்டாமா, வளர வேண்டாமா? அதுதான் அன்னையின் மீது நாம் கொண்டிருக்கிற உண்மையான பக்தி. அன்னையின் மீது பக்தியை வைத்துக்கொண்டு அன்னைக்கு மாறான, அன்னையின் பண்புகளுக்கு மாறான பண்புகளில் நீங்களும் நானும் வாழ்கின்றோம், வளர்கின்றோம் என்றால் அது உண்மையான பக்தியா? என் பக்தி என் புத்தியை தொடவில்லையா என்றுதான் நான் என்னை கேட்டுக்கொள்ள வேண்டும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மற்றொரு காரியம் என் மனதை எப்பொழுதுமே உறுத்தும். என்ன காரியம் என்றால், அன்னை மரியாளை அரசியாக கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாளை அரசியாக கொண்டாடுகின்ற குடும்பத்தார், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள இல்லத்து அரசிகளை, புரியுதா? அன்னை மரியாளை அரசி என்று கொண்டாடுகின்ற நாம் நம் குடும்பங்களில் உள்ள இல்லத்து அரசிகளை அடிமைகளாக அடக்கி ஒடுக்கி வைத்திருக்கின்றார்கள் இல்லையா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அன்னை மரியாளுக்கு ஒரு மகிமை, ஒரு பெருமை, ஒரு சிறப்பு, உங்கள் வீட்டில் உள்ள அரசிகளுக்கு இன்னொரு சிறப்பு இறப்பா? இஸ்வில் அருமையானவர்களே, இதையும் நாம் இந்த காலகட்டத்தில் சிந்தித்து பார்த்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். எனவே அன்னை மரியாளுக்கு, அன்னை மரியாள் அரசி என்று திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் இந்த மூன்றையும் சிறப்பாகவே சிந்திக்க வேண்டும். அன்னை மரியாளை புகழ்ந்து போற்றுகின்ற நான் அன்னை மரியாள் மீது உண்மையான பக்தி கொண்டிருக்கின்றனா?
அந்த அன்னிமரியாள் மீது நான் கொண்டிருந்த பக்தி என்னுடைய புத்தியில் வெளிப்படுகின்றதா? அந்த பக்தி புத்தியை நான் என்னுடைய சக்தியாக மாற்றுகின்றேனா என்று சிந்தித்தால் நிச்சயமாக நீங்களும் நானும் அன்னிமரியாளை அரசி என்றும் போற்றுவதில் நமக்கு பொருத்தம் உண்டு. இந்த நாளில் நாம் அனைவரும் நன்றியோடு அன்னையின் வழியாக ஆண்டவர் புகழ்வோம். இதை முன்னுரையில் நான் வாசிக்க கேட்டது போல சொல்ல கேட்டது போல அன்னிமரியாளுடைய பண்புகளை முன்னிறுத்தினார்கள். அன்னிமரியாளின் பண்புகளால் கடவுள்தாமே அவரை உயர்த்தியதை அன்னையாம் திருச்சபையும் அதை மறை உண்மையாக நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அந்த மறை உண்மையில் மறைந்துள்ள உண்மைகளை நாம் வாழ்ந்து கட்டினால் நீங்களும் நானும் எங்கிருந்தாலும் நல்ல கிறிஸ்தவர்கள், கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்கள். நாம் கடந்த சுதந்திர தின பெருவிழாவிலே, இந்தியாவின் சுதந்திர தின பெருவிழாவிலே, அதே நாளில் அன்னிமரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவில் வாசிக்க கேட்ட வாசகத்தில் யார் யாரெல்லாம் கடவுளுக்கு சொந்தமானவர்களோ, அவருக்கு ஏற்புடையவர்கள், அவரை சார்ந்தவர்களுக்கு கடவுள் அவரவர் நிலைக்கு முறைக்கு ஏற்ப அந்த ஒரு மகிமையை பெருமையை கொடுக்கினார் என்று சொல்லும் பொழுது அன்னையை உயர்த்திய அதே ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயர்த்த வேண்டும், உயர்த்துவார். உயர்த்துவார் என்பது திண்ணம், ஆனால் உயர்த்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம். அதை வாழ்ந்து காட்ட வேண்டியது நம்முடைய உயர்ந்த பண்பாக இருந்தால் நிச்சயமாக அன்னிமரியாளுக்கு நாம் விழா எடுக்கின்றது மிகவும் பொருத்தமாக இருக்கும். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவராம் அரசராம் கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுவோம். அரசியாம் அன்னைமரியாள் மூலமாக இந்த நாளில் சிறப்பாக அன்னிமரியாளைப் போல தாயைப் போல பிள்ளைகளாக நாம் நம்முடைய பண்பிலும் நம்முடைய பக்தியிலும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலும் நம்முடைய எல்லா விதமான குணங்களிலும் சிறந்து விளங்கி நல்லதொரு இறை அரசை ஆண்டவர் இயேசு கட்டி எழுப்ப முன்வந்தாரே, அதற்கு அன்னிமரியாள் துணை மீட்பராக இணை மீட்பராக அமைந்திருந்தார்களே, அதுபோல நீங்களும் நானும் அந்த இறை அரசை கட்டி எழுப்புவதில் நிச்சயமாக நம்முடைய பங்கை சிறப்பாக செய்வோம். நல்ல அரசியின் நல்ல குடிமக்களாக வாழும் வரவேண்டி இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். நம்முடைய மன்றாட்டுகளையும் தேவைகளையும் பரம தந்தையிடம் எடுத்துச் சொல்வோம். நல்ல ஆயினாம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் அன்னை மரியாளை போன்று அர்ப்பண வாழ்வு வாழ்ந்து உம் அன்பின் பாதையில் மக்களை வழிநடத்தி செல்ல தேவையான இறை ஞானத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசரே எம்மிறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலம் மறந்து பொதுநலத்தோடு செயல்பட்டு மக்களை முன்னேற்றமான பாதையில் அழைத்து செல்ல அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவரே எம் இறைவா, கொரோனா தொற்று நோய்க்கு எதிராக போராடும் இன்றைய மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் தன்னலம் பாராமல் பணி செய்யும் அனைவரையும் நலமுடன் பாதுகாத்திடவும், நோயாளிகள் விரைவில் நலமடைந்து இயல்பு வாழ்க்கையை தொடங்கிடவும் தேவையான அருள் வளங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் மிகு தந்தையே இறைவா, எம் இளையோர் மனங்களில் இருமாப்பு ஆடம்பரம் என்ற இருள் சூழ்ந்து கொள்ளாமல் அன்னை மரியாளைப் போல அன்பு, இறை நம்பிக்கை, தாழ்ச்சி போன்ற பண்புகளில் சிறந்து விளங்கிட தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
தனிப்பட்ட தேவைக்காக சிறிது நேரம் அமைதியாக ஜெபிப்போம். அன்பு தெய்வமே, எங்கள் அரசியாகிய கன்னிமரியாளின் வழியாக நாங்களும் எங்கள் குடும்பமும் அடைந்து கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தும் இந்த நேரத்தில் மரியாள் வழியாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சமூகத்தையும் நீ நிறைவாய் ஆசீர்வதியும். நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த அரசுக்கு உண்மை சீடர்களாக வாழவும், அவளை போல் தாழ்ச்சி உள்ளவர்களாக பணி உள்ளவர்களாக இறைவனோடு ஒத்து வாழக்கூடிய மனப்பான்மையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் விழாவில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு துணை புரிவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தையே என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னிமரியாவை கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாக்கவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். அவரும் வார்த்தையானவரை களங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்தவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவையடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்தாவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்த போது அவர் சீடர்களின் வேண்டல்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணகமாட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் ஆள் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர்வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தே தீ முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே பரிசுத்தர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்தாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தே அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆ
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர்
ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை தந்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பதாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே தேவையில்லத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் சரீரம் ரத்தம் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் அன்று ஜெபித்தது போல, நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, அன்னை மன்னக விண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்ட இவ்விழாவை கொண்டாடும் இந்நாளில் இயேசுவே, உமது திரு உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு உணவாக தந்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்திய மாபெரும் கிருபிக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த திருப்பலியை தொலைக்காட்சியின் மூலம் காணும் மக்கள் அனைவரும் அன்னையின் இறையாசுருளை நிறைவாக பெறவும், இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் நலம் பெறவும், இந்த உலகமானது மீண்டும் இயல்பான நிலையில் திரும்பி மக்கள் அனைவரும் நலமாக வளமாக வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய பொருளாதாரத்தை பெற்று மகிழ நீர் அருள் புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவை வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.